அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். ரவுண்ட் கட்டப்படும் இயக்குனர் மிஷ்கி 5 கோடி ஈவேரா எழுத்துக்கள் வெளியான பெண்ணியவாதிகளின் அஜால் குஜால் வீடியோ. எப்படி அஜால் குஜால் வீடியோ? இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த 3 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், இயக்குனர் மிஷ்கின். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், குறிப்பா சினிமா துறை, தமிழ் சினிமா துறையில கடவுள் இல்லை, குறிப்பாக இந்து கடவுள்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தக்கூடிய ஒரு குரூப் பெரிய அளவுக்கு நிரம்பி காணப்படுறாங்க. அவங்க தான் தமிழ் சினிமாவை சொல்ல போனா ஆக்கிரமிச்சிட்டோம் இருக்காங்க. அதே போல ரீசெண்டா ஒரு பட இசை வெளியீட்டு விழாக்கு சென்ற இயக்குனர் மிஷ்கின் நம்முடைய கடவுளினுடைய நம்பிக்கையை பத்தி ரொம்ப தகாத வார்த்தைகள்ல பேசியிருக்காப்புல. அதுலயும் சாமி காலில் விழுந்தா போயிட்டு என்ன கிடைக்க போகுது, ஒரு தயாரிப்பாளர் காலில் விழணும், இல்ல சிறந்த படம் எடுக்கக்கூடிய நபர்களுடைய காலில் விழுந்தாவது ஏதாவது கிடைக்கும், சாமி காலில் விழுந்தா என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி மற்றவர்களுடைய நம்பிக்கைகளை கிண்டல் செய்யக்கூடிய வகையிலும் மற்றவருடைய நம்பிக்கைகள்ல கல்லை கொண்டு எரியக்கூடிய வகையிலும் இயக்குனர் மிஷ்கின் பேசியிருக்கிறது பெரிய அளவுக்கு சர்ச்சையா வடிச்சிருக்கு. இரண்டாவது விஷயம், தமிழக பட்ஜெட். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தமிழக பட்ஜெட் இப்ப இன்று விவசாயத்துறைக்கான ஒரு பட்ஜெட் போயிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது. மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் உட்பட நீட் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பட்டியல் போடலாம், அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு பெரியார் அவருடைய எழுத்துக்களை, ஈவேரா அவருடைய எழுத்துக்களை எட்டு திக்கும் கொண்டு போய் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியாரினுடைய சிந்தனைகள் அடங்கிய தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 21 இந்திய மற்றும் உலக மொழிகளில் வெளியிடுவதற்கான, பெரியாருடைய எழுத்துக்களை வெளியிடுவதற்கு 5 கோடியே மக்களினுடைய வரிப்பணத்திலிருந்து செலவு பண்ணுறதா ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அந்த விஷயம் பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. என்ன இது, பெரியார் அவருடைய சிந்தனைகளை மற்ற மொழிகளில் வெளியிடுறதுக்கு அவங்களுடைய சொந்த படத்துல வெளியிடலாம், கட்சி படத்துல வெளியிடலாம், இல்ல பெரியார் அவருடைய சொந்த படம் கி வீரமணி அவர்களுடைய அந்த திராவிட கழகம் சார்பா ஒரு அமௌண்ட்டை வாங்கி அதில் வெளியிடலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நபரினுடைய எழுத்துக்களை மற்ற மாநில மொழிகளில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எதனால எங்களுடைய வரிப்பணத்தை செலவு பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுந்துட்டு இருக்கு. மூன்றாவது விஷயம், பெண்ணியவாதிகள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பெண்ணியவாதிகள் அப்படின்னாவே என்ன மாதிரியான அக்கப்போர்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா இந்த லூலு கேங் மற்றும் இந்த பெரியாரினுடைய பேச்சுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில பெண்கள் பேசக்கூடிய ஒரு வீடியோ, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசக்கூடிய ஒரு வீடியோ, ரொம்ப கன்றாவியான வீடியோ. அதுலயும் குறிப்பா எட்டு செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தரக்குறைவா பேசிருக்கக்கூடிய ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோல இந்த 3 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை ஷேர் பண்றது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட சில வீடியோக்குள்ளே நான் மென்ஷன் பண்றேன். மறக்காம இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மதிமாறனுடைய இயக்கத்துல ஜிவி பிரகாஷனுடைய நடிப்புல செல்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா ரீசெண்டா நடைபெற்றது. அதுல செல் வெற்றிமாறன், கலைமொழி, தானு மற்றும் ஜிவி பிரகாஷ் உட்பட பல நபர்கள் போய் கலந்துகிட்டாங்க. அதுல மிக முக்கியமா மிஷ்கின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இயக்குனரும் கலந்துகிட்டாப்புல. பட் அவர் பேசக்கூடிய அந்த 15 நிமிடங்கள்ல குறிப்பிட்ட சில நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய தெய்வத்துக்கு தெய்வத்தை இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு பேசியிருக்காப்புல. அதில் மிக முக்கியமாக சாமி காலில் போயிட்டு விழுந்தா என்ன கிடைக்க போகுது, இயக்குனர்களுடைய நல்ல திரைப்படங்களை இயக்கக்கூடிய இயக்குனர்களுடைய கால்களில் விழுந்தாலாவது ஏதாவது கிடைக்கும், இல்லை நல்ல திரைப்படங்களை எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுடைய காலில் விழுந்தாவது ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. அழகாக சொன்னான், நல்ல படத்தை பார்த்தா காலில் விழுந்துருவான்னு சொல்லிட்டு. வேற என்னத்துங்க பண்ண முடியும், ஒரு நல்ல படம் பார்த்தா மவனை காலில் தானே உழுகணும், அந்த எடுக்கிறவன் காலில். சாமிகிட்ட உண்டா என்ன கிடைக்கும், ஒன்றுமே கிடைக்காதுச்சு. ஒரு நல்ல படத்தை ஒரு எடுத்தானா அவன் தானே சாமி. இந்த ஒரு சூழலில் அதீதமாக உணர்ச்சி வயப்படுவேன்னு சொல்லி எனக்கு எப்பயுமே இருக்குது. உணர்ச்சி வர என்ன மயிருக்கு தான் இருக்குது, எதுக்கு இருக்கணுன்ற அப்படியே பாறாங்கல்ல மாதிரி அப்படியே இருக்க முடியுமா என்ன, இப்படி என்னால் முடியாதாச்சு. இன்னைக்கு காலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மெசேஜ் பண்ண, டே பார்த்துடா டே மேடைக்கு போகிறாடா ஏதாவது பேசுகிறேன் பண்ணுறேன், தம்பி ஏன்டா அப்படி பயப்படுறீங்க, நான் என்ன ஏதாவது இடக்க முடியாத பேச போகிறேன், நிலமை நல்ல நிஜம் தாண்டா பேசுகிறேன்,
இந்த வீடியோ தான். அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. எக்கச்சக்கமானவங்க மிஷ்கினியினுடைய இந்த ஒரு தகாத வார்த்தைகளை பேசுறதுக்காக அவருக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இல்லை அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த விஷயம். பட் உங்களுடைய அந்த கேவலமான எண்ண ஓட்டத்தை பொது மேடைகளில் மக்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் பேசுறத எந்த நிலையிலும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. சாமி காலில் விழுதா என்ன கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிஷ்கினுக்கு நம்முடைய கடவுள்களை பற்றி என்ன தெரியும்? மற்ற இயக்குநர்கள் காலில் விழணும், தயாரிப்பாளர்களுடைய காலில் விழணும்னு சொல்றாப்புல, தயாரிப்பாளர்களுடைய காலில் விழுந்தா உனக்கு எதுனா கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் போது? அதன் மூலமா கடவுளினுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நாங்கள் காலில் விழுவோம், நாங்கள் அழகு குத்திப்போம், நாங்கள் திண்டு உருள்வோம், நாங்கள் தீ மிதிப்போம், நாங்கள் எங்களுடைய தெய்வத்திற்காக எங்களுடைய உடலை வருத்திக் கொள்வோம், அது எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. நாங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எதுவுமே பண்ணாத உங்களுக்கு எதுக்கு எங்களுடைய கடவுள்களை பற்றியான பேச்சு அப்படின்றத நான் கேட்குறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஓரமாக உக்காருங்க. அதை விட்டுட்டு சாமி காலில் விழுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு உரிமையும் வந்து மிஷ்கினுக்கு கிடையாது. இதுவே சர்ச்சுகளில் போயிட்டு பாதர்களுடைய அந்த மண்டிட்டு அவங்கக்கிட்ட ஜபம் பண்ணால் மட்டும் எதனால் கிடைச்சிருமான்னு பேசுறதுக்கு மிஷ்கின் அவர்களுக்கு தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே போல தான் மற்ற மதங்கள்லேயும் சரி. ஆனால் சாமி காலில் போயிட்டு விழுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கள் எங்களுடைய நம்பிக்கைகளை கல்லை கொண்டு எறிஞ்சிட்டு அப்படியே கடந்து போயிடுறது. இதை வந்து கேட்டாங்கன்னா கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நிர்வாக இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் இந்த ஒரு பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமா நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இரண்டாவது விஷயம், பட்ஜெட் தாக்கல். தமிழக அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் 2022-23 முழுமையான ஒரு பட்ஜெட் 2 நாட்களாக வந்து சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் பல அறிவிப்புகளை வந்து தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க நிதியமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் அவர்களும் வேளாண் துறை அமைச்சரும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது மக்களினுடைய அன்றாட அந்த கேள்விகளுக்கான விடை இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்றத நான் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிறேன். முக்கியமாக பெண்களுக்கு அந்த மாதந்தோறும் 1000 ரூபாயே நாங்கள் உதவித்தொகையாக கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது சம்மந்தமாக எந்த ஒரு பதிலும் இந்த ஒரு பட்ஜெட்டில் இடம்பெறலை. இதே போல் பல விஷயங்களை நம்ம பட்டியலிட்டு சொல்லலாம். இது நம்ம வேற ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பட்ஜெட் பற்றி பேசுவோம். பட் இந்த ஒரு பட்ஜெட்டில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு. அதில் 5 கோடி ரூபாயே மக்களினுடைய வரிப்பணத்தை பெரியாரினுடைய சிந்தனைகள் அடங்கிய தொகுப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெரியாரினுடைய பேச்சுக்கள் அவருடைய எழுத்துக்களை 21 மொழிகளில் மொழிபெயர்க்க ₹5 கோடி வந்து நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருந்தாப்புல அந்த விஷயம் சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த விஷயத்திற்கு ஆதரவான குரல்களும் இன்னொரு பக்கம் எதிரான குரல்களும் நிரம்பி காணப்படுது. குறிப்பாக அந்த விஷயத்திற்கு எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பெரியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய அந்த எண்ண ஓட்டங்களை சிந்தனைகளை குறிப்பாக பெரியார் அவர்களுக்கு அவருடைய மிக முக்கியமான நோக்கம் கடவுள் மறுப்பு, கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்றது தான் அவர் பிரதானமாக சொல்லிட்டு இருந்தாப்புல. பட் அது போன்ற விஷயங்களை ஒட்டுமொத்தமாக பல மாநிலங்களில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எதற்காக எங்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திராவிட கழகம் இருக்கு, அவங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க, அவங்க அவருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செலவு பண்ணி சேர்த்தா அதில் யாரும் கருத்து சொல்ல மாட்டாங்க. பட் மக்களினுடைய வரிப்பணத்தில் ஒரு தனிப்பட்ட நபரினுடைய தத்துவங்களை அவருடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கிறத எக்கச்சக்கமானவங்க இப்போ சோசியல் மீடியாவில் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. எதனால் இப்படி பண்ணுறீங்க, மக்களினுடைய வரிப்பணம் 5 கோடி ரூபாயே ஒரு தனிப்பட்ட நபருடைய அந்த சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக செலவு பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி பல தரப்புல இருந்து கேள்விகள் எழுந்துட்டுருக்கு. 3வது விஷயம், பெண்ணியவாதிகள். உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவை நான் வந்து மெச் பண்ணுறேன், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்ததுக்கு பிறகு சில விஷயங்களை பேசுவோம். கள்ளக்காதல் அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெண்ணோட வந்து பாலியல் தேவை அப்படின்னு ஒன்று இருக்குன்றது வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு திருமண பந்தத்தை தாண்டிய ஒரு உறவு, ஆனாலும் அந்த கணவனை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல அந்த குடும்பத்திலேயே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் தேவைன்னு ஒன்று இருக்கும். அது வந்து இந்த சமூகம் வந்து ஏத்துக்கவே ஏத்துக்காது. என்னதான் இருந்தாலும் அந்த புருஷன் கூட தான் இருக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தி இப்படியே தான் நம்ம இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா
நம்ம உடல் தேவைங்கிறது வந்து வெளியே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனை வந்து பிடிக்கல, ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களோட தொல்லை தாங்காம பிடிக்காம போகுதுன்னும் போது அவங்க வேற ஒரு காதல்ல வந்து போய் இருக்கிறாங்க. அந்த காதல வந்து அந்த பொண்ணால வந்து வெளியே சொல்ல முடியாது. அப்படி இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லாத போது அதை பத்தி நம்ம வெளியே பேச வரணும். முதல்ல நம்ம உடல் வந்து நம்ம சொத்து, நான் யார் கூட இருக்கணும் யார் கூட இருக்க கூடாதுங்கிறது வந்து நான் தான் டிசைட் பண்ணணும். அது வந்து மத்தவங்க சமூகத்துல இருக்கிறவங்களுக்காக நான் வந்து இவங்க அப்படி நினைப்பாங்க இவங்க அப்படி நினைப்பாங்கன்றதுக்காக நான் எதுக்கு என்னுடைய சந்தோஷத்தை நான் வந்து கெடுத்துக்கணும். அப்படி இருந்தா பயப்பட தேவையில்ல, பொது வேலையில வந்து சொல்றதுக்கு தயங்க தேவையில்ல, தைரியமா இருக்கலாம். மத்தவங்க பத்தி நம்ம ஊர்ல அவனுக்கு அவன் 1000 பேசுவான், நமக்கு அதை பத்தி காதல போட்டுக்கு தேவையில்ல. நம்ம வேலையை நாம பாப்போம், நிறைய வேலை இருக்கு. எனக்கு நிறைய காதலன்கள்லாம் இருந்திருக்காங்க, முத்தங்கள்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா இந்த குழுக்குள்ள வந்த பிறகு நிறைய காதலிகள் கிடைச்சிருக்காங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க கிட்ட இருந்து முத்தங்கள்லாம் கிடைச்சிட்டே இருக்கு. இந்த குழுவுல வந்து ஒரு 50-75% பெண்கள் வந்து நான் கட்டி பிடிச்சி முத்தம் குடுத்துட்டேன். எல்லாரும் சரி நான் எல்லாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் நான் காதலிகளா ஏற்றுக்கொள்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு, அப்படி பேச்சே வரல. பெண் வந்து பெண் மேலேயே எப்படி காதல் கொள்ள முடியும், ஆண் வந்து ஆண் மேலேயே எப்படி காதல் கொள்ள முடியும். லூலு வந்து அதை கூட உடைச்சிருக்காங்க. நாங்க என்ன பண்ணுவோம், சும்மா போட்டோஸ் இங்க நூலு நல்லா கட்டி பிடிச்சிருக்க மாதிரி போட்டோஸ் அதெல்லாமே நல்லா ஓபன் டைம்லைன்லயே ரிலீஸ். கற்பு என்று சொல்வது பெண்ணை ஏய்ப்பதற்காக ஆண்கள் கண்டுபிடித்த அயோக்கியத்தனம் என்பதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கு இல்லை. இந்த வீடியோ தான், இந்த வீடியோ தான் இங்க இருக்கக்கூடிய இந்த பெண்ணியவாதிகள் அப்படின்னு சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினுடைய ஒரு முகமா நான் வந்து பாக்குறேன். இதேதான் தொடர்ந்து பல நபர்கள் இதே போன்றுதான் நம்முடைய பெண்களை அடுத்த கட்ட தலைமுறைகளை வந்து தவறான வழிக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. உடல் தேவைக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், யார் கூட வேணாலும் போலாம் அப்படின்ற கேடுகட்ட ஒரு கலாச்சாரத்தை திணிக்கக்கூடிய வேலைகள்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு குரூப் சுத்திட்டு சொல்லிட்டு நாங்க தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் பெண்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து நம்முடைய கலாச்சாரத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய வகையில செயல்படக்கூடிய இந்த குரூப்பை வந்து முதல்ல பாத்தீங்கன்னா சரியான அளவுக்கு சட்ட ரீதியா இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அந்த வீடியோ மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 3 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.